நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பொது வீடியோவில் ஒரு சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். கற்பக பிரசன்னா யூடியூப் நேயர் தான். கற்பக பிரசன்னா யூடியூப் நேயர். ஏன்னா முகநூலில் வேறு ரெண்டு வாரமாக லைவ் வர முடியாத அளவிற்கு கொஞ்சம் வேலைப்பில் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து லைவ் வர்றதற்கான ஒரு அமைப்புகளை பார்க்கலாம். சரி, தற்போது கற்பக பிரசன்னா குருஜி இதை ஏற்கனவே போன வாரம் எழுதியிருக்கிறார். அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு விளக்கமாகவே கேட்டிருக்கிறீங்க. ரைட்டிங்கில் எழுதியிருக்கிறேன், கண்டென்ட்டில் கட்டுரைகளில் இதை பற்றி எழுதியிருக்கிறேன் ஒரு போன வாரம். ஆனால் எல்லோரும் கட்டுரைகளை படிக்கிறதில்ல. ஒரு சிலர் கட்டுரைகளை படிக்கிறதுல ஆர்வமாக இருக்கிறீங்க, ஒரு சிலர் கேட்கறதில், காணொலிகளை பார்க்கறதில், வீடியோ பார்க்கறதில் ஆர்வமாக இருக்கிறீங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த செய்தி போகணுன்றதுக்காக இந்த இதை தேர்ந்தெடுத்துருக்குறோம் குருஜி. யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ போன்ற கிரகங்களை மேற்கத்திய ஜோதிடத்தில் பலன் கூறும்போது எடுத்துக்கொள்கிறார்கள் குருஜி. யுரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இந்த மூன்று கிரகங்களையும் மேற்கத்திய ஜோதிடத்தில் எடுத்துக்கிறாங்க. காலத்திற்கேற்ப நாமும் பலன் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த கிரகங்களை ஏன் பலன் சொல்லும் போது எடுத்துக்கொள்ளக்கூடாது சொல்றீங்க அடிக்கடி? ஜோதிடம் வந்து அப்டேட் ஆகுதுன்ட்டு. அப்போ அப்டேட் ஆகணும்னா ஒன்பது கிரகம் இருந்த அமைப்பில் தான் வந்து, இதில் வந்து ஏழு கிரகம் தான் உண்மையில் சொல்லப்போனால், அதுலேயும் ஒன்று துணைக்கோள், பூமியின் துணைக்கோள், ஒன்று வந்து நட்சத்திரம், சப்தம், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அஞ்சே அஞ்சு தான். ஒளி கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டும் வந்து ஒன்று சூரியன், நட்சத்திரம், ஒன்று நம்முடைய துணைக்கோள். காலத்திற்கேற்ப நாமும் பலன் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கிரகங்களை ஏன் பலன் சொல்லும்போது எடுத்துக்கூடாது? ஏனென்றால் வான்வெளியில் அங்கீகரிக்கப்பட்ட கிரகங்களாக கருதப்படும் இந்த மூன்று கிரகங்களும், நீங்கள் சொல்றீங்க பாருங்க, அங்கீகரிக்கப்பட்ட கிரகங்களாக, கற்பக பிரசன்னா வான்வெளியில் அங்கீகரிக்கப்பட்ட கிரகங்களாக கருதப்படும் இந்த மூன்று கிரகங்களும் நம் வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தானே செய்யும். நிச்சயம் பதில் கூற வேண்டுகிறேன். கற்பக பிரசன்னா ஒரு நல்ல கேள்வி. இதில் வந்து ஒரு அப்ஜெக்ஷன். வான்வெளியும், அதாவது வானியலும் விண்வெளி, அதாவது வானியலும் ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். 15ஆம் நூற்றாண்டு வரை ஒரு ஜோதிடரே வானவியல் அறிஞராக இருந்தார். அதனால் வானவெளி ஜோதிடத்திலிருந்து பிறந்தது தான் வானவியல். அதனால் வானவியல்லிருந்து ஜோதிடம் பிறந்ததுன்னு எடுத்துக்கூடாது. ஜோதிடர்கள் தான் வானவியல் அடிப்படையிலும் இருந்தாங்க. அதுதான் அந்த 15ஆம் நூற்றாண்டில் ஜோதிடத்தினால் அதிகமான மூட நம்பிக்கைகள் வந்து மக்களை வந்து பயமுறுத்தி பணம் பறிக்கின்ற ஒரு கலையாக ஒரு இதாக இருந்ததுனால வந்து அது அப்படியே காலப்போக்கில் உலகம் முழுக்க செல்வாக்கள் வந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போச்சு. சரி, இப்போ நீங்கள் கேட்குறீங்க அங்கீகரிக்கப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. முதல்ல வந்து வானவியல் ரீதியிலாகவே ப்ளூட்டோவுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம், கிரக அந்தஸ்து பறிக்கப்பட்டதாக ஏதோ ஒரு இதில் படித்ததான் ஞாபகம். இப்போது அறிவியல் ரீதியிலாகவே ப்ளூட்டோ ஒரு கோள் அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரியல. இதற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ப்ளூட்டோக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கிரக அந்தஸ்து பறிக்கப்பட்டு இப்போது நெப்டியூன் யுரேனஸோட நடத்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு இந்த பக்கமெல்லாம் சிறு கோள்களாகவும் அந்த பக்கம்தான் பெரிய கோள்களாகவும் வரும். ப்ளூட்டோ ஒரு சிறிய கோள், அது வேற ஏதோ ஒரு அறிவியல் ரீதியிலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னொன்று நீங்கள் கேட்குறீங்க காலத்திற்கேற்ப பலன் சொல்லணும்னா, அப்போ 9 கோள் இருந்தது, இப்போ வந்து ப்ளூட்டோ யுரேனஸ் நெப்டியூன்லாம் வந்துருச்சே, அப்போ அதை அப்டேட் பண்ணித்தானே ஆகணும். முதல்ல இதில் ஒரு துணி இருக்கிறது, அதாவது இப்போயாவது டெலஸ்கோப் அப்படி இப்படின்ற ஒரு நவீன விஞ்ஞான கருவிகள், சேட்டலைட்டு, அது இதை வச்சு நம்ம வந்து கிரகங்களை கண்டுபிடிக்கிறோம். 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், அவர்களை என்னுடைய பாணியில் ஞானிகள்னு சொன்னாலும் சரி, வேறு சில ஒரு கணித ரீதியாக பார்க்கின்றவர்களுடைய கணிப்பில் அவர்களும் ஒரு ஜோதிட மேதைகள், வானியல் நிபுணர்கள்னு பார்த்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் வெறும் கண்ணால் பார்த்து திருக்கணிதம், திருக்குனா திருஷ்டி, பார்த்து கணிக்கப்பட்டது, திருத்தப்பட்ட கணிதம் அல்ல. திருக்கணித பஞ்சாங்கத்துடைய இதமே வந்து திருக்கு கணிதம் தான். திருக்குனா திருஷ்டி, வெறும் கண்ணால் பார்த்து சொல்லப்பட்ட சில கிரகங்கள் சனியோடு நின்று விடுகின்றன. அப்போ அவங்களுக்கு அப்பால் இவ்வளோ தூரம் பார்க்க முடிஞ்சவங்கனால அதற்கு அப்பால் வந்து தன்னுடைய ஞான கண்ணால் அல்லது வேறு விதமான அமைப்புகளால் அதை பார்த்து உணர்ந்திருக்க முடியாதான்னு கேட்டால் இல்லை. அதனால அப்டேட் பண்ணுகின்ற விஷயம் அப்படிங்கிறது செகண்டரியாக வச்சுக்கலாம். ஏன் நம்முடைய விந்திய வேத ஜோதிடம் சனியோடு நின்று விட்டது அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த போன கட்டுரைகளோட தெளிவாக எழுதியிருக்கிறேன். சுருக்கமாக தான் எழுதுனேன்,
தெளிவாக எழுதிவிட்டேன். நீங்கள் கேட்கின்ற கேள்வி, மேற்கத்திய ஜோதிடத்தில் நெப்டியூன் யுரேனஸ் புளூட்டோ இருக்கும் பொழுது நாமும் காலத்துக்கேற அதை அப்டேட் பண்ணிக்கிறது தானே? இதை வந்து யாரும் எழுதுனதா தெரியல. என்னுடைய நான் எப்பவுமே ஒளி தத்துவமா விஞ்ஞான ரீதியில தானே ஜோதிடத்தை பார்க்கிறேன். அப்ப எனக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? எனக்கு ஆங்கிலம் தெரியாது, மேற்கத்திய ஜோதிடம் தெரியாது. ஆனால் மேற்கத்திய ஜோதிடத்தில் இத்தகைய இது இருக்குன்றது சாப்ட்வேர் மூலமாவே தெரியும். ஸோ வேறு சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரோவிஷன்ல அது இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு சில சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் யுரேனஸ் புளூட்டோலாம் 12 கட்டங்களையும் அடைச்சிருப்பாங்க. உலகியல் ஜோதிடத்தில் இதையும் வந்து மேற்கோள் காட்டி சில பேர் வந்து பலன் சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கும் தெரிய வரும். அப்படியானால் அப்போ இந்த மேற்கண்ட மூன்று கிரகங்களும் ஏன் ஜோதிடத்தில் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சிந்தனை எனக்குள் வந்திருக்கும் இல்லையா? அப்ப வேறு முன் நூல்களில் சொல்லப்படாத ஒரு உண்மையான விளக்கம் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டாலே சூரியனே ஒரு கிரகமாகத்தான் சொல்லப்படுகிறது. கிரகித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் கிரகங்கள் சொல்லப்படுகின்றன. அப்சர்வேஷன், ஈர்ப்பு சக்தி, ஒளியை பிரதிபலிக்கும் தன்மை, ஒளியை தரும் தன்மை, அதுலதான் வந்து ஜோதிடம் சொல்லுகிறது. ஜோதிடமே ஜியோதிஷம், அறிவனம் ஒளி, அறிவை பயன்படுத்துகின்ற ஒரு இது விஞ்ஞான ரீதியிலான ஒரு கலை அப்படின்றதுதான் உண்மை. இதுல வந்து இந்த ஜோதிடக்கலை ஜோதிடர்களால தான் ஒரு பயமுறுத்தி பணம் பறிக்க ஒரு பிழைப்பிற்காக அப்படி இப்படின்னு போகப்பட்டதே போக போய்கொண்டிருந்ததே போய்கொண்டிருக்கிறதே தவிர, நிச்சயமாக இது ஒரு முழுக்க முழுக்க விஞ்ஞான கலை. மனிதனின் எதிர்காலத்தை, இன்றோ ஒரு நாள் அழியப் போகின்ற இந்த பூமியுடைய எதிர்காலத்தை நாம் பிரபஞ்ச ரீதியில வானியல் கணிக்க முடியும் அப்படின்னா, தனி மனிதனுடைய இதை வந்து கிரகங்களின் தாக்கத்தை வைத்து, ஒலி அளவுகளை, ஒலி கலப்புகளை, ஈர்ப்பு சக்தி, ஈர்ப்பு விசையினை வைத்து மனிதனின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அறிவதற்கு பரம்பொருள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை இந்த ஜோதிட சாஸ்திரம். இதை முறையா நம்ம பயன்படுத்திக்கணும், முறையா நம்ம பார்த்துக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். 9 பிளானட் மட்டும் இருந்து அதுல வந்து இந்த உத்தர காலாமரத்துல காளிதாசர் அவர்கள் காளிதாசர் மகாகவி காளிதாசர் சொன்ன இதுக்கு தான் நான் வந்துருவேன். அவர் இந்து லக்னத்திற்கு வரும்போது சில எண்கள் சொல்கிறார், கிரக கலா பரிமாண எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கிரக கலா பரிமாண எண்கள் அப்படின்னு சொன்னா கிரகத்துடைய கதிர்வீச்சு அளவுன்னு அர்த்தம். கிரகத்துடைய கதிர்வீச்சு அளவுனா ஒளித்தன்மை. காளிதாசர் ஏதோ ஒரு வகையில கிரகங்களுடைய ஒளித்தன்மையை அளவிடுகிறார். அது என்னன்னு தெரியல, அதுக்குள்ள கூட அந்த தசாபக்தி அமைப்புகள் ஒளிஞ்சிருக்கலாம். ஞானிகள் சில இடங்கள்ல மூலத்தை கன்டென்டா கன்சென்டா அந்த மூலத்தை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தை சொல்லாத இடங்கள்ல இதுவும் ஒண்ணு. கிரக தாக்கங்கள் நீங்க சொல்றது அப்டேட் பண்ணவில்லையே, யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ அதை அப்டேட் பண்ணவே இல்லையே. வேத ஜோதிடம் இது மேல்நாட்டு ஜோதிடம் அதை ஏற்றுக்கொள்கிறது, நாமும் காலத்திற்கேற்ப அதை ஏற்றுக்கொண்டால் என்ன? ஜோதிடத்தை நமக்கு அருளியவர்களுக்கு, நமக்கு போதித்தவர்களுக்கு இந்த யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இருந்திருக்கும் என்பது தெரியாமல் இருந்திருக்காது. நீங்கள் சொன்ன வகையில நான் யோசித்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில இதற்கான கேள்விக்கான பதில், சூரியனின் எல்லை, சூரியனின் மனித அமைப்பை பாதிக்கக்கூடிய ஒரு எல்லை பிரதிபலிக்கும் தன்மை சனிக்கு அப்பால் அதிகமாக இல்லை. சூரியனால் தான் வாழ்கிறோம், சூரியனால் தான் வந்தோம், சூரியன் தான் அனைத்துக்கும் ஆதாரம். சூரிய ஒளியை தங்கள் தான் வாங்கி பிரதிபலிக்கிறது தான் அத்தனை கிரகங்களுடைய அமைப்பு. நிலவு அதைத்தான் செய்து, நிலவுக்கென்று சுய ஒளி இல்லை, சூரியனுடைய ஒளியை வாங்கி நம் மீது பிரதிபலிக்கிறது. அது நமக்கு பல பலப்பலாம் தெரியுது. பௌர்ணமி நிலவாக இருக்கிறது, அந்த ஒளியை நாம வந்து வாங்கி வேறு சில விதமான இதுல இருந்து இதுல உயிரினங்கள் பிறக்கின்றன. அதே மாதிரி பூமி நீல ஒளியை பிரதிபலிக்கிறது. வெளியில போய் பூமியை பார்த்தோம்னா நீல ஒளியாக இருக்கும். சுக்கிரன் பால் வெள்ளை நிறைய ஒளியை பிரதிபலிக்கிறது. சனியும் நீல கருநீல ஒளியை வேற மாதிரி ஸ்கை ப்ளூனா பூமினா அங்க டார்க் ப்ளூக்கு கருநீல ஒளியை சனி பிரதிபலிக்கிறது, செவ்வாய் சிகப்பு ஒளியை பிரதிபலிக்கிறது. இதுதான் உண்மை. இதை காளிதாசர் ஒரு தெளிவான கதிர் அளவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, சூரியனுடைய கதிர் அளவை 30 என்று வைத்து, சூரியனுடைய கதிர் அளவு எண் 30 என்று நிலையாக வைத்து, அதனையடுத்து பூமிக்கு அதிக ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய, அதனையடுத்து அதிகமாக பூமிக்கு கதிர் தன்னுடைய ஒளியை தரக்கூடிய சந்திரனுக்கு 16 என்ற அளவு வைக்கிறார். 16 என்ற அளவை வைத்து அதனையடுத்து அதிகமான ஒளி பிரதிபலிப்பு தன்மை உடைய சுக்கிரனுக்கு 12 என்ற எண் கொடுத்து, அதனையடுத்து இயற்கை இன்னொரு சுபகரகமான குருவிற்கு, மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பளிச்சுன்னு தெரியும், அந்த கதிரளவு எண்ணை 10 என்று வைத்து, அதற்கும் குறைவான அளவில் புதனுக்கு 8 என கொடுத்து,
பாப கிரகமான நமக்கு அருகில் இருக்கும் ஒளி பிரதிபலித்த தன்மையில குறைந்த அளவே உள்ள செவ்வாய்க்கு ஆறு என்ற எண் கொடுத்து, இறுதியாக சனிக்கு கிரகக்கலா பரிமாண எண்ணு ஒன்னா கொடுக்கிறார். சூரியனுக்கு 30, சனிக்கு 1. இப்ப இந்த சனிக்கே 1 வரும்போது அதற்கு பின்னால் அதைவிட இருமடங்கு தூரத்தில் இருக்கும் குருவுக்கும் சனிக்கும் இடையிலே 150 கோடி கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கின்றன. நமக்கும் சனிக்கும் இடையில், நமக்கும் சூரியனுக்கும் இடையில் வெறும் 15 கோடி கிலோமீட்டர்கள் இருக்கின்ற நிலையில, சனிக்கும் குருவிற்கும் இடையிலேயே 150 கோடி கிலோமீட்டர் தாண்டின ஒரு தூரம் இருக்கிறது. அத்தனை தூரத்தில் இருக்கின்றதுனாலதான் சூரிய ஒளிவீச்சின் கடைசி எல்லையில் அதை மனிதனுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறனாலதான் அவர் வந்து பாப கிரகமா இருள் கிரகமா இருந்து 1 நம்பர் மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். இது வந்து ரொம்ப ஹார்டு சப்ஜெக்ட், கேட்டுட்டீங்க, இதை விட எளிமையாக என்னால் விளக்க முடியாது. சூரியன் நம்முடைய பூமிக்கு தருகின்ற ஒரு கதிர்வீச்சின் அளவு எண் 30 என்கின்ற நிலையில், சனி நம்முடைய பூமிக்கு தருகின்ற ஒரு கதிர்வீச்சு மனிதனை பாதிக்க, மனிதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கடை நிலை அமைப்பாக அவர் 1 என்ன கொடுக்கிறார். இந்த இடத்திற்கு அப்பால் 400-500 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால்கள் இந்த நெப்டியூன் யுரேனஸ்லாம் இருக்கு. யுரேனஸுக்கும் குருவுக்கும் சனிக்கும் நடுவிலேயே 150 கோடி கிலோமீட்டர்களுக்கு மேல தூரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு அப்பால் 3-4 மடங்கு தூரங்களில் சனிக்கு அப்பால் இந்த யுரேனஸ் நெப்டியூன் கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே சனியின் கிரக அமைப்பை, கிரக கதிர்வீச்சு அளவே பூமியை 1% எடுத்துட்டாலும் சரி, கடைநிலை அமைப்பாக பாதிக்கின்ற நிலையில சனிக்கு அப்பால் 3 மடங்கு தூரத்தில் இருக்கின்ற நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ போன்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தனிப்பட்ட மனிதனை தாக்காது, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் இந்திய வேத ஜோதிடத்தில் நம்முடைய ஞானிகள் அதை எடுத்துக்கல. அவர்களுக்கு தெரியாது, அப்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிச்சயமாக இந்திய வேத ஜோதிடத்தில் இந்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ இல்லாததற்கு காரணம் சனிக்கு அப்பால் இருக்கின்ற கிரகங்கள் நம்மை தாக்காதுன்றதுதான். சரி, இதை எப்படி நம்ம உறுதி செய்து கொள்றது? நீங்க ஏதாவது சொல்றீங்க சார். சரி, எப்படி? சரி, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் 120. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தன்னுடைய 120 வருட ஆயுள் காலத்தில் தனக்கு அருகில் வர இருக்கின்ற ஒரு கிரகம் மட்டுமே தனி மனிதனை தாக்குதலை ஏற்படுத்தும். இந்த சப்ஜெக்டை நான் நல்ல தெளிவாக யோசிச்சுட்டு தான் இதை சொல்றேன். இவை வேற எந்த மூல நூல்லையும் இல்லை, வேற எந்த வானசாஸ்திர நூல்களையும் இல்லை, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் எதையுமே விஞ்ஞான ரீதியிலாக, அறிவியல் ரீதியிலாக, லாஜிக்காக நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் யோசிச்சு தான் அதை வெளிப்படுத்துகிறவன் நான். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ ஏன் மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தாது? அதுவும் கிரகம் தானே. ஒரு மனிதனின் முழுமையான ஆயுள் 120 வருடம். அப்போ ஒரு 120 வருஷம் வாழ்கின்ற மனிதன் கிட்டத்தட்ட 3 முறையாவது தன்னை சுற்றி வரும் சனியை பார்ப்பான். 10 முறை, ஒரு 9 முறை, 10 முறைன்னு கூட வச்சுக்கலாம், 10 முறை குருவை பார்ப்பான், 10 முறை குருவை பார்ப்பான், ஒரு 5 முறையாவது ராகுவை பார்ப்பான். ஒரே இடத்துல சுற்றி வருகின்ற அமைப்பு தானே. ராகு கேது சனி இதுதானே. சனி தான் அதிக சுற்று கொண்ட கிரகம். 30 வருடங்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகின்ற பாதை கொண்ட கிரகம். அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள்ல 3 சுற்றுக்களையாவது ஒரு மனிதன் சனியை பார்ப்பான். அதனால தான் 30 வருடம் வாழ்ந்தவர் இல்லை, 30 வருடம் விழுந்தவர் இல்லை அப்படிங்கிற ஒரு தலைமுறை சர்க்கிள் சனியின் வான்கோள பாதை சூரியனை சுற்றி வரும் பாதையை கொண்டது. 120 வருடம் மட்டுமே ஒரு மனிதன் வாழுகின்ற நிலையில் அவனுக்கு அருகில் வரக்கூடிய ஒரு பொருள் அந்த 120 வருட வட்டத்துக்குள் அமைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அது மனிதனை பாதிக்க முடியும், மனிதனை பாதிக்கின்ற தூரத்திற்குள் அது இருக்க முடியும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ இந்த 3 கிரகங்களும் ஏறத்தாழ 250 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவன. 250 இயர்ஸ் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனிதன் வந்து நெப்டியூன் ஒரு இடத்துல கிளம்பி அடுத்த சுற்றுக்குள்ளேயோ, யுரேனஸ் அடுத்த சுற்றுக்குள்ளேயோ வர்றதுக்குள்ள ஒரு மனிதன் இங்கே பிறந்து இறந்தே விடுவான், திரும்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள. ஆக ஒரு தனி மனிதனின் ஆயுளை விட 2 மடங்காக சுற்றுப்பாதையை கொண்ட கிரகங்கள் தனி மனிதனை பாதிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதான் உண்மை.
ஏன் நம்முடைய ஞானிகள் இதை தவிர்த்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மை. ஒன்று, சனியின் ஒளி பிரதிபலிப்பை, ஒளி பிரதிபலிப்பை வைத்துத்தான் பூமியில் தனிமனித உயிர்களாய் கிரகங்கள் கட்டுப்படுத்துகின்றன. அந்த சனியின் தனிமனித ஒளி பிரதிபலிப்பே ஒன்று என்ற அளவில் காளிதாசர் கொடுக்கின்ற எண்கள்ல இருக்கும் பொழுது அதற்கு அப்பால் மைனஸுக்கு போயிடணும், மைனஸ் லெவல்ல போயிடும். அப்போ மைனஸ் லெவல்ல ஒளி பிரதிபலிப்பு கிரக நிலைகளை கொண்ட கிரகங்களுக்கு தனி மனிதனின் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சக்தி இருக்கவே இருக்காது. இரண்டாவதாக அது வந்து காளிதாசர், இது வந்து நான் என்னுடைய லாஜிக்கலான சிந்தனையில ஏற்பட்ட ஒரு விளக்கம். இரண்டாவதாக நிச்சயமாக எந்த அமைப்பு இந்த வான்கோள பாதை அவைகளுக்கு 250 ஆண்டுகளுக்கு மேலானவை. ஒரு தடவை சுற்றி வர்றதற்கு 250 ஆண்டு காலம் அப்படிங்கிறது வந்து சனியை தவிர்த்து 30 ஆண்டு காலம் கொண்ட சனிக்கு இங்கே 250 ஆண்டு காலம் சுற்றுக்கள் உள்ள ஒரு அந்த அந்த ஒரு தடவை சுற்றி வர்றதுக்குள்ள தனி மனுஷன் இறந்து போயிடுவான். தன்னை சுற்றி தான் பார்க்க இயலாத, தனக்கு அருகில் வராத, தன்னுடைய ஈர்ப்பு நிலைக்கு பக்கத்தில் வராத எந்த ஒரு கிரகமத்தினாலையும் தனி மனிதனுடைய அமைப்புகளை செய்ய முடியாது அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே இந்த இரண்டு காரணத்திற்காகத்தான் இந்த நெப்டியூன் யுரேனஸ் புளுட்டோ இல்லை. ஆனால் மேல்நிலை நாட்டில் வந்து அந்த உலகியல் ஜோதிட விதிகள் சில விதிகள் சொல்லப்படுகின்ற இல்லையா, நம்ம நாட்டிலே கூட இருக்கு. இந்த உலகியல் ஜோதிட விதிகளின்படி ஒட்டுமொத்தமான பூமியின் மேல் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் இல்லை இந்த இந்த கிரகங்களுக்கு தான் இருக்கு. ஒரு சுனாமி, யுத்தங்கள், மாபெரும் யுத்தங்கள், ஏன்னா தனி மனிதன் தான் 120 வருஷத்துக்குள்ள செத்து போயிடுவான், மனித குலம் 120 வருஷத்துக்குள்ள செத்து போறதில்ல. அது கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்க போகிறது. இன்னும் வேற வேற கேலக்சியில கூட நம்ம பரவி போக போகிறோம். வேற வேற கேலக்சியில பூமியே இன்னொரு 450 கோடி வருடங்கள் தான் இந்த பூமி இருக்கும். ஆனால் இந்த 450 கோடி வருடங்களுக்கு பிறகும் மனித இனம் இருக்கும். மனித இனம் ஏதோ ஒன்றத்துக்காக, ஏதோ ஒன்றுக்காக, பிரபஞ்சத்தை ஆழ்வதற்காகத்தான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டிருக்கலாம். பூமியை ஆழ்வதற்காக இல்ல, நாடுகளை ஆழ்வதற்காக இல்ல. இந்த பக்கத்து நாட்டில் பாகிஸ்தானை பிடிக்கிறதுக்கோ சைனாவை பிடிக்கிறதுக்கோ மனித குலம் படைக்கப்படவில்லை. நிச்சயமாக இந்த மனித குலம் பிரபஞ்சத்தை ஆளுவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. நம்மில் ஒருவர் நமக்கடுத்து வரப்போகின்ற கோடிக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு வரப்போகின்ற சந்ததி நிச்சயமாக பிரபஞ்சத்தை ஆளப்போகிறது. அதிலே மிக முக்கியமா நம்முடைய பூமியே இன்னும் 5 கோடி வருடங்களுக்கு பிறகு மனிதன் வாழ்வதற்கு தகுதியற்றதாக போய்விடும். காற்றை அசுத்தப்படுத்தி விடுகிறோம், நீர் இல்லாமலேயே போய்விட போகிறது. கீழே இருக்கிற அத்தனை பூமியில் இருக்கின்ற அத்தனை கனிம வளங்களையும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே மனிதனுக்கு தேவையான அத்தனை வளங்களும் 5 கோடி வருடங்களில் சுரண்டப்பட்டுவிடும். இன்னும் 5 கோடி வருடங்களுக்கு பிறகு மனித இனம் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக வெறும் தாவரங்களும் விலங்குகளும் இருக்கக்கூடிய ஒரு பூமியாகத்தான் இந்த பூமி கைவிடப்பட்ட பூமியாக இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு வானவியல் தேரி தான், ஒரு சயின்ஸ் படி இது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. அப்போ 5 கோடி வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வேற பிளானெட்லாம் தேடி போகணுன்ற போது நம்ம பிரபஞ்சத்தை ஆளப்போகின்ற ஒரு அமைப்பு. இது போன்ற ஒரு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு என்ன நடக்கும், இன்னும் 5 கோடி வருடங்களுக்கு பிறகு இந்த பூமி இந்த பூமியில் மனித குலம் இருக்குமா அப்படிங்கிற உலகியல் ஜோதிட விதிகளை கணிப்பதற்காக மட்டுமே இந்த நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ போன்ற கிரகங்கள் அந்த அமைப்பில் இருக்கின்றன. தனி மனிதனை பாதிக்கின்ற ஒரு ஒரு நிலையில வந்து நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ இந்த கிரகங்களுக்கு வந்து இடம் இல்லை. உலகியல் ஜோதிட விதிப்படி இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு என்ன நடக்கும், அவைகளுடைய மாற்றம் என்னவாக இருக்கும், தேசிய பேரழிவு போன்றவை, உலக பேரழிவு போன்றவை, பூகம்பம் வருமா, சுனாமி வருமா, இது போன்ற ஒட்டுமொத்தமாக மனித சமூகம் அழிவதற்கான வாழ்வதற்கான சில விஷயங்கள் அவைகளால் செய்ய முடியும். ஏன்னா அவை மூணுமே பாப கிரகம், சுப கிரகங்கள் பாப கிரகங்கள் இந்த ஒளி பிரதிபலிப்பு நிலையை வைத்துத்தான் இந்திய ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டன. சுப பாபர்கள், ஒளியை இழந்து போகின்ற சனி போன்ற கிரகங்கள் பாப கிரகங்கள் என்ற போது ஒன்று என்ற எண்ணில் இருக்கின்ற ஒரு நிலையே பாபர் என்ற பொழுது கிட்டத்தட்ட மைனஸுக்கு போக போகின்ற நிலையமெல்ல நெப்டியூன், யுரேனஸ், புளூட்டோ கண்டிப்பாக சுப கிரகங்களாக இருக்க முடியாது, அவைகள் பாப கிரகங்களாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த பாப கிரக அடிப்படையில் பேரழிவுகளை மட்டுமே நீங்கள் கணிக்கலாமே தவிர வேறு எந்த நிலையிலும் உறுதியாக தனி மனிதனுடைய நிலைகளை அந்த கிரகத்தால் கணிக்கவே முடியாது. சனியின் சுற்றுவட்ட பாதையான ஒரு 30 வருடங்களுக்கு உட்பட்ட சனிக்கு சனியை விட தாண்டாத கிரக அமைப்புகள் துணைக்கோள் அமைப்புகளால் மட்டும்தான் தனி மனித வாழ்வில் தனி மனிதனின் மேல் தாக்கத்தினை ஏற்படுத்த முடியும். ஆகவே கிருஷ்ண பிரசன்னா உங்களுக்கு இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில வாரங்களுக்கு முன்பு எழுதிய கட்டுரையில் அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதே கேள்வியை நீங்கள் கேட்கறதுனால இதை வந்து இன்றைக்கு காணொலியாக போட்டிருக்கிறேன். கீழே கமெண்ட்டில் வேற ஏதாவது உங்களுக்கு இதில் அப்ஜெக்ஷன் இருந்தால், இது வந்து வேற எந்த மூணு நூல் கருத்தும் அல்ல, என்னுடைய சொந்த கருத்து.
நான் அதனால நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா கூட உங்களுடைய இது என்னை விட மேம்பட்ட விளக்கத்தை எவராலும் ஒருவர் கொடுக்க ஒருத்தர் கொடுக்க முடிஞ்சாலும் அதுல கீழே கமெண்டா போடுங்க. அதை நிச்சயமா அக்செப்ட் பண்ணி அது சரியாக இருந்தா கூட அடுத்த வீடியோல பேசலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.